இன்னைக்கு ஒரு நியாயம் பொறுக்கணும். என்னுடைய அம்மா அதிசயமா இருக்கு, என்னைக்கு இல்லாத திருநாளா இந்த வீட்டு நிலம் உட்கார்ந்து இருக்க? கண்டவங்களாம் தின்னும் போது நான் வந்து உட்கார கூடாதா? நல்லா வேண்டி அம்மா பேசுற. ஏ கேளு, இங்க வந்து பாரு யார் வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு. யாருடையவா? ஏகப்பட்டு திண்ணையில வந்து எகத்தாரமா உட்கார்ந்து இருக்கிறவா? மாரிசாமி தேவரோட பேத்தி, கருப்புசாமி தேவரோட வம்சம். இந்த பாருடைய சித்தம்மா, கண்ட சிரிக்கையெல்லாம் என் புருஷனை பத்தியும் என் வம்சத்தை பத்தியும் பேசினா அந்த வாய கிழிச்சு தாரம்ப முள்ளால தச்சு போடுவேன்னு சொல்லு. நானும் துணியை கிழிச்சு வரல தைக்கிறதுக்கு, ஊர்லாம் வம்பு கிழிக்கிற புள்ள வாய தெய். என் புள்ளைய பத்தி மட்டும் பேசினா அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாரி நரம் குழஞ்சு போயிடும்னு சொல்லு. ஓம் புள்ள மட்டும் ஓம் மடியில பிறந்தா எங்க ஆத்தானே மானத்துல இருந்து குச்சவளா, அவளும் ஓம் புள்ள தானே. கிளையே, உன் பேத்தி விவகாரமா தான் பேசுறான், விளங்குது விளங்குது. மஞ்சள் காணி நிலம் கேட்டு பப்பன் பொண்டாட்டி அனுப்பிச்சான், இப்ப பொண்ணே அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு. எனக்கு மஞ்சள் காணி வேணாம், இஞ்சி காணி வேணாம், இந்த வீட்டுல எனக்கு பவுர் இருக்கு, ஊர்த்து இருக்கு. ஏதேது இவ பேசுறத பார்த்தா திண்ணைய விட்டா எழுந்து போக மாட்டா போல இருக்கு. திண்ணை என்ன, வீட்டுக்குள்ளே போவேன், யாராச்சும் என்னன்னு கேக்கட்டுமே பாப்போம். அடியோ அத்தை, வீட்டுக்குள்ளே போயிட்டாளே? யாருடையவ? மாரிசாமி தேவர் பேத்தி, கருப்புசாமி தேவருடைய வம்சமுடி. அவிச்சனல இப்படி மாட்டுக்கொட்டையில போட்டு வச்சிருக்கே, மாடு திங்கறதுக்கா இல்ல மனுஷன் திங்கறதுக்கா? காய் போடுறது வேற ஏன் கிடையாது? ஏழா மாட்டாமைக்கு எட்டு பேப்பர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா கிழவி. அடி அம்மா, குத்துறதான் குத்துற, கொஞ்சம் சிறக்கி குத்து. ஆமா, தட்டிக்குள்ளதான மோர கிடையாது, வாயில வெண்ண தரலுது, தொடச்சுக்க. வாக்கப்பட்டு ஒருத்தி வர வரைக்கும் இப்படிதான் வலுமையிலாம கிடக்கும். அடிய ஊசி வடி பாசி வடி விருதுநகர் யானை வடி கேட்டுக்கடி இருக்கும், நான் பத்தனா கொண்டு கொக்குன்னு யாரடியாவோ? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றாவோ? கொதிக்கிற குழம்பு சட்டியும் அதுக்குள்ள வேற கோழியும் கேளு, உறவென்ன உடுத்தனன்னு சொல்லு. நால பின்ன நான் குத்த வச்சுட்டா குடுத்த கட்டம் மாமே வரணும், அனுப்பி வை. மத்தாரம் போட்டுதான் மாமரத்து மயிலு, மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு. அரைக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத, கொலை அள்ளிதுன்னா கொக்கு பறக்குமே. அடியாத்தே, இது என்ன இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போற? யாருடையவா? என்னத்தா அந்த செட்டி கடையில பொடி வாங்கி குடுத்துறியா? என்ன பெரியாத்தா, இப்பத்தேன் வயசுக்கு வந்தவ மாதிரி மரபுல கட்டுல போட்டு உக்காந்துக்கு இருக்க? ஆமாடி, பொண்ணத்தான் விளக்கேத்தி வச்சு குடிச போட கூப்பிட்டாங்க. அடி போடி வெக்கம் கட்டவள. என்னத்தா? ஆமா, விளக்கேத்த போக வேண்டியவ இங்க உட்காந்துட்டு இருக்கியே, உன் பேத்தி வயசுக்கு வந்துட்டாளே போல. எவடி எவ எவ என் பேத்தி? முத்து பேச்சுவே, வயசுக்கு வந்து மூலையில உட்காந்துருக்கா. ஏன் உனக்கு தகவல் சொல்லல? எந்த சிறுக்கு மக வந்து என்கிட்ட தகவல் சொன்னவ? உன் மகன் தானே தாய் மாமாங்கிற மாதிரி குடிசை கட்டணும். இது என்னத்தா கூத்தா இருக்கு? ஆயிரம் தான் தண்டையா இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிருக்க வேண்டாம். குடிசை கட்டுற முறை வீரனுக்கு தானே சொந்தம், அத எப்படி சொல்லாம விடுவாங்க? நாளை பின்ன கொலைப்பலி விழுந்துராது, சும்மா விட்டுருவானா வீரனே? எலே தேவரன் கட்டவனே, உனக்கு போய் வீரன்னு பேரு வச்சம் பாரு. என்ன என்ன பண்றதா? நீ கருப்புசாமி தேவர் வம்சம் உரிமைக்கார உருத்துக்கார, ஆயிரம் பகை இருந்தாலும் உரிமைய விட்டு கொடுத்துடுறதா? உன் மடியில உட்காந்து காது குத்துன பொண்ணு, மடியில உட்காந்து தாலி கட்ட வேண்டிய பொண்ணு, அவளுக்கு நீ கொடுத்த கட்டாம வேற எவன்டா கட்டுவான்? ஏல வீரண்ணா, வெந்த சோத்துக்கும் விதி வந்த சாவுக்கும் பிறந்தவே இல்லடா நீ. ஏலே, பெட்டு ஒண்ணு தூண்டு ரெண்டுன்னு கொடுத்து
இன்னைக்கு மூணு தலை உள்ளணும். நல்லா திட்டு, இதுல ரெண்டு ஒரு பாத்திரம் வேண்டிதான். இந்த தொழில மூணு தலை உள்ள போது அக்கா மாம முறையெல்லாம் கிடையாது. என்னைக்கு முறை கெட்டு போச்சோ அன்னைக்கு முறையெல்லாம் மாத்திட வேண்டிதான். ஓ திட்டு, நல்லா திட்டியா, என்னென்ன பாத்துவோம். யாரா சுத்த திருக்கு பேலா இருக்கான், வெட்டி போடுவோம் குச்சி போடுவோம் அருணா திட்டுக்கு நிக்கிறான். ஏப்பா மூக்கா, அவன் உன் மருமகனுக்கு நீ ஒண்ணும் சொல்லி அனுப்பலையா? அத எப்படி நான் சொல்லி அனுப்புவாரா? பத்து வருஷம் பகையாச்சே. என்னதான் இருந்தாலும் ஒரு ஒண்ணு ஒண்ணு இருக்குல்ல, அதை மாத்த முடியுமா? அதான் அருவாளுத்து விட்டு நினைக்கிறேன். லட்சுமிக்கு வந்தான அருவாளி பிறப்பாரு, பத்தாவதுக்கு சாணக்காரன வேற கையோட இருக்கா. இந்த மூக்கியா தேவ மகளுக்கு எவ்வளவு குடிச்ச கட்டான பாத்துறேன். ஆனா பொட்ட போல இல்ல அவத்த போயலாம், வெட்டி பொலி கொடுத்துறேன் பொலியா. நான் சொல்லிக்கிட்டே இருக்க அருவாளத்துக்கு, நீ வேற பாப்பா பாப்பா. நான் பெரிய மனுஷன் சொல்றேன், உன் காரணம் இல்ல. நானும் ரவையில இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், ஒரு எட்டு போய் சொல்லிட்டு வந்துருங்க. நாம சொன்னா எங்க ஏறுது? ஆயிரம் தான் இருந்தாலும் சாதி சன ஒரு விட்டா போகும். நாளைக்கு என்ன பீதியில போறோம், வந்து தாழிட்டு போறோம். அருவாளோட இருக்கானே, வெட்டிடுவோம் போல் இருக்கு, வெட்டிடுவோம் போல் இருக்கு. என்ன கொலையில போய் முடிஞ்சிரு போல இருக்கே. ஆமா மூக்கா, உறவு முறையில உங்களை ஆயிரம் இருக்கலாம், ஆனா ஊர் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சாதிட்டு கத்தோட மதுரை பிற மாதிரி நிக்கிறானே. பெரிய பொண்ணா இருக்கா, முறை வந்து செய்ய சொல்லுங்க. பெரிய மனுஷங்களா, எனக்கு வீடு வாசல் ஒண்ணு இருக்கு, எங்க ஆத்தா பெரிய கலைவர் இருக்கா, அங்க வந்து சொல்ல சொல்லு. இன்னும் தேடி விட அருவா பாக்கி வயசு பையன், கொஞ்சம் விரப்பாத்தான் போவான். நீங்க செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா செஞ்சிருக்கணும். இல்ல வீரண்ண, திண்ணைய வாடகை கிடைக்கி விட்டுருக்கியாடா? அவள் பக்கத்து பையா இருக்கிறோம், திண்ணைய வாடகை விடுறதுக்கு அங்குமாக போற வந்த தனங்க மாதிரி உட்கார்ந்து இருக்காங்களே, என்னன்னு கேளுண்ட. கிளவி ரொம்ப வக்கனையா தான் பேசுவேன், யாரு வந்து உட்கார்ந்து இருக்கா என்னன்னு நிகா தெரியாம பேசுவே. குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறத விட்டுக்கிட்டு சண்டையும் சொல்லி போட்டுக்கிட்டா எப்படியா? போகும்போது அள்ளிவாரியா கட்டிட்டு போறோம். எங்க அந்தால அங்க ஏ மூக்கா, என்னப்பா இவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மறிக மறிய அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க. அட வாப்பா மூக்கையா, நல்ல ஆளப்பா நீ. என்னது மொச பிடிக்க போன மாதிரி மொறச்சு மொறச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம், என்ன மர சொல்ல வந்தியே சொல்லுங்க. அருவாள கொடுத்த மகனை வீடியோல அனுப்பிட்டேன், அவன் பாரம் போறவனால வெட்டி தள்ளுவான் போல் இருக்கு. தேவர் பெரிய மிஸ்டேக் இருக்குங்க, மறுபடியும் அவர்ல வந்து சொல்லிருக்கணும். அட என்னையா புசகட்டகனமா பேசிக்கிட்டு, பத்து வருஷமா ரெண்டு பேருக்கும் தண்ணி வேண்டி போக கிடையாது. அவர் எப்படியா சொல்லி அனுப்பாரு? யோ புரியாத ஆளா இருக்கே, ஒண்ணு சமஞ்சிருக்கான்னு சொல்றதை விட்டுவிட்டு ஓலப்பாயில உள்ளுக்குற மாதிரி வளவன்னு பேசிக்கிட்டு இருக்க. பெரிய மனசு ஆயிட்டாடா மாசாரா. ஓம் பொண்ணா, போன மாசம் தானே அவ பெரிய மனசு ஆனா, மாசா மாசம் நடக்கிறதுக்கு பேரு பெரிய மனசு இல்லையா, அதுக்கு வேற பேரு. பேட்டி வயசுக்கு வந்திருக்கான், அதுக்கு வருஷம் வைக்க வந்திருக்கான். யோ மூக்கா, நீ அங்கேயே மறிய மறிய இருக்கிறதுனால இங்க எங்க மரியாதை போதியா? பொண்ணு பெரிய பிள்ளையா இருக்கா, வந்து முறை செய்யுங்க. ஆமாண்டா வீரண்ண, அந்த கண்ணுக்குட்டி அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வர. கிளவி மக்களை பேசுறத விட மாட்டே. மூக்கா நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிடப்பா. உங்க பேத்தி முத்து பேச்சு பெரிய பொண்ணா இருக்கா, தாய் மாமன் முறைக்கு வந்து செய்யுங்க. ஒழுங்கா பாரத சொல்லி கொடுத்துக்கலாம். 350 ரூபா போட்டுக்கல, பரவாயில்ல பரவாயில்ல.
₹1500 கொடுத்து சேலை வாங்கி வச்சிருக்கேன் பிள்ளைக்கு. பொண்ணு அதை கட்டிட்டு வந்தா போதும். மாமே முறைக்கு மாலையை மட்டும் மாத்திட்டு போச்சு. முக்கா துட்டுக்கு சேலை வாங்கி மூணு காசுக்கு நகை வாங்கினாலும் வர மாமே சீர் அத கட்ட சிறுக்கிக்கு கொடுத்து வச்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்ச பெரிய மனசனுங்க வாயில கொளக்கட்டையா வச்சிருக்கிய சொல்றது. கிளவி சொல்றதும் சரிதான். எப்ப வீரனா என்னங்க பாய் சடங்கு இங்கயா வீட்டுக்குள்ளயா? வீரன் ஜனகாரன் மாதிரி வெளியில உட்காந்துருக்கே. வீரண்ணா முறமாப்பிள முறைச்சுக்கிட்டு இருக்கியா? வா உள்ள வா. அட நேரம் வாச்சப்பா, மாலை மாத்திட்டு குடிசை கட்டுங்க, கொண்ட வர சொல்லி சீரை கொடுத்து அனுப்புங்க. அட வாமா. என்ன வீரண்ணா அங்க உட்காந்துருந்தா அப்படி? நேரமானது உள்ள வாப்பா. ஏப்பா வேறண்ணா சூப்பர் ஒண்ணுதா, உள்ள இருந்துருச்சுப்பா. சும்மா உட்காந்துருக்க. வீரண்ணா என்ன செய்யணும்? அருவாள கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைய தெரியுது இல்ல? இந்த மாலை எடுத்து போடு. வீரவரிசிய கூட அடையப்பா தாய் மாமன்ல வீரம் ரொம்ப அதிகம்தான். மெல்லம போறதானடா. சவன் கோயில் சவலங்க மாதிரி ஏண்டா தூங்காம உட்கார்ந்திருக்க? ஒண்ணுமில்ல சும்மா பாடுடா. சில ஐயா வீரண்ணா, சில வீரண்ணா இப்படி
மதிக்கட்டவளே மதிக்கட்டவளே, அசிங்கப்படுத்திட்டியே. நாலு வீடு கேக்குற மாதிரி இப்படியா சத்தம் போடுவ? நீ என்ன சின்ன பிள்ளையாடி, வயசுக்கு வந்த குமரி அடக்க உடக்கமா படுக்க வேண்டாம், இன்னும் கலத்தி அடி. இல்லத்தா என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துனா? அது ஒண்ணு இல்லக்கா, ரெண்டு நாள்ல சடங்கு சத்தமா இருந்துச்சு இல்ல, அதுல ஏதாச்சும் கலகல கண்டிருப்பாப்புல இருக்கு. அதான் நாங்க என்னமோ ஏதோ ஒண்ணு பயந்துட்டோம். இங்க பாரு, மறுபடியும் சத்தனத்தம் போட்டு ஊற போட்டுன வாய் கிழிச்சு போட்டுடுவேன். பொத்திக்கிட்டு படுடி, படுத்துக்க. என்ன பிள்ளையோ என்னவோ, பெரிய தொந்தரவா போச்சு. மறுபடியும் சத்தனத்தம் போட்டு ஊற போட்டுன வாய் கிழிச்சு போட்டுடுவேன். Thank you.